வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருந்த தமிழ் சிலபஸ் தாங்க பார்க்க போகிறோம். குரூப் 2A ஓடதுங்க இது. நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ தமிழ் பேப்பர் கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதோட சிலபஸ் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க. ப்ரிலிம்ஸோட சிலபஸ்ங்க இது. ஜென்ரல் தமிழ் செலக்ட் பண்ணவங்கள இந்த சிலபஸ் தாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு மூணாக கொடுத்துருக்காங்க. பகுதி ஏல வந்துட்டு நமக்கு இலக்கணம் தாங்க கொடுத்துருக்காங்க. இலக்கணம்ல இருக்கிற பொருத்துக, அது தொடர்பு, பிரித்தெழுதுக, இலக்கணத்தோட புக் பேக்ங்க. 6th to 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணம். ஏன் நான் 10th வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தாங்க இருக்குது. அதனால் பகுதி ஏல இலக்கணம் நம்ம 10th வரைக்கும் படித்தா போதுங்க. இலக்கணத்தோட ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, பொருத்துக இருக்குங்க. பொருத்துகால வந்துட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். என்ன பொருள், அதாவது ஒரு அர்த்தம் கொடுத்து, அதோட ஒரு வேர்டு கொடுத்து அதோட பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு தேர்வு செய்கிற மாதிரி இருக்குது. அடுத்து புகழ்பெற்ற நூல், நூலாசிரியருங்க. நூல் இதை யார் இயற்றுனா, இந்த நூலாசிரியரை யார், இப்போ திருக்குறள், திருவள்ளுவர், அந்த மாதிரிங்க. தொடரும் தொடர்பும் அறிதல்ங்க. அடுத்து தொடரும் அறிதல்னா அதில் ரெண்டு டைப் இருக்குங்க. இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்ங்க. இப்போ அதாவது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அடைமொழி, ஒரு நூல் அடைமொழி வச்சு சொல்லுவாங்க. இப்போ உலக பொதுமுறைனா அது திருக்குறளை குறிக்குது, அந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாங்க. அடுத்து பிரித்தெழுதுகள் இருக்குங்க, அது நமக்கு புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. பிரித்தெழுதுகளுக்கு அடுத்து வந்துட்டு எதிர்ச்சொல்ங்க, நமக்கு மீனிங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில். இது வந்துட்டு எதிர்ச்சொல்ங்க, எதிர்ச்சொல் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு எடுத்தெழுதுதல், எதிர்ச்சொல்லை எடுத்துருதுதல், அதிலிருந்து ஒரு குவெஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. அடுத்து வந்துட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல். நமக்கு வந்துட்டு பொருந்தாத சொல் மேட்ச் மாதிரியும் கேட்கலாம், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கேட்கலாம். அதாவது நம்ம பிக் த ஆட் ஒன் அவுட்னு இருக்கலாங்க இங்கிலீஷில், அதே மாதிரி இது வந்துட்டு பொருந்தா சொல்லுங்க. ஆறாவது என்ன இருக்குது, பிழை திருத்தம் இருக்குங்க. பிழை திருத்தம்னா சந்திப்பிழைங்க. இக்கு இக்கு இட்டு அந்த மாதிரி இத்து இடையில வரலாங்க, அதெல்லாம் சந்திப்பிழை. அடுத்து ஒருமை பன்மை பிழைகள், நம்ம சிங்குலர் பொருள், அதுக்கடுத்து இதெல்லாம் வலுவு சொற்களை நீக்குதல், இதெல்லாம் வந்துட்டு புக் எக்ஸிஸில் கொடுத்துருப்பாங்க. இது அந்த மாதிரி மெத்தடில் கேட்குறாங்க. அடுத்து ஏழாவது என்னென்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுங்கள். நம்ம புக்கில் வந்துட்டு லாஸ்ட்டில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு முன்னாடியும் 6th to 10th வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தமிழ் வேர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி தனியாக அந்த வாட்ஸ்அப்பில் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் மொத்தமாக ஒரு ஷார்ட்ஸ்லையோ இல்லை வீடியோலையோ போட்டுறேன், PDF ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அந்த மாதிரி அதுலேயும் கேட்குறாங்க. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அதாவது ஒளி வேறுபாடுங்க, வாய்ஸ் வச்சு எப்படி சொல்கிறது, இது ஒளி வேறுபாடு அறிதல் அப்படின்னா, நம்ம இப்போ பள்ளி பள்ளி அந்த இல்லுங்க, அந்த இல் இல் பழம்குள்ள இல், அந்த லே வச்சு, அப்புறம் ரே பெரிய ரே சின்ன ரே, அந்த நே மூணு சொல்லின, அந்த மாதிரி அதோட ஒளியை வச்சு அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அதுங்க. அடுத்து ஓரெழுத்து ஒருமணிங்க, இது வந்துட்டு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். நிறைய ஓரெழுத்து ஒருமணி சொற்கள் இருக்குது. சில யூனிட்டுக்கு பின்னாடி வந்துட்டு கட்டமாக கொடுத்துருப்பாங்கங்க, தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறதுல, அதில் தாங்க இந்த ஓரெழுத்து ஒருமொழியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்தலுங்க. வேர் சொல், அதாவது ஒரு ஒரு இப்போ படித்தல்னா படி, அதுதான் அதோட வேர் சொல். இந்த மாதிரி இதுவும் வந்துட்டு இலக்கணமோட புக் பேக்லேயும் வரும். நம்ம ஒவ்வொரு யூனிட் முன்னாடியும் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேர் சொல்லை கொடுத்து, இல்லைனா வினைமுற்று வினையச்சம், வேர் சொல்லை கொடுத்து அதோட வினைமுற்று வினையச்சம், வினையாளணையும் பெயர், தொழிலாக பெயர், தொழிற்பெயர், உருவாக்கல், இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. இதெல்லாம் இலக்கண குறிப்பு புக் பேக்குங்க, இலக்கணத்தோட புக் பேக்குங்க, இலக்கண குறிப்புள்ள இலக்கணத்தோட புக் பேக்குங்க. அடுத்து 12th என்ன இருக்குன்னா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ங்க. இது வந்துட்டு எப்படின்னு பார்த்தோன்னா, தேங்க சாங், அதாவது எப்படி தே தை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் குழப்பி குழப்பி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்துட்டு வரிசைப்படி வந்துட்டு எடுக்கணும். இப்போ தேக்கு அடுத்து தானே தா வருது, அதுக்கடுத்து தான் தீ, அந்த மாதிரி லைனாக நம்ம வந்துட்டு அகர வரிசைப்படி எடுக்கிறோங்க. இதுதான் இது. அடுத்து 13th என்ன இருக்குது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை வந்துட்டு ஒரு தொடரை வந்துட்டு அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பெயர் சொல்லின் வகை அறிதல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 14th. இதில் அந்த வகை அறிதலை முன்னாடி கொடுத்துருப்பாங்க, பெயர் சொல்லிங்கிறத பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு இந்த சொற்றொடரை நேராக்கி நம்மளே இது பண்ணணுங்க, லைனை ஃபார்ம் பண்ணணும், அதுதான் அவ்வளோதாங்க. அடுத்து 14th வந்துட்டு பெயர் சொல்லின் வகை அறிதலுங்க. என்ன பெயர் சொல்லு கொடுத்துருவாங்க, அதோட வகை வந்துட்டு நம்ம அறியணும். பெயர் சொல் கொடுத்துருவாங்க, அதோட வகை வந்துட்டு அறிகிற மாதிரி இருக்கும். அடுத்து இலக்கண குறிப்பு பறிதல். இலக்கண குறிப்புங்க, புக் பேக் பின்னாடியும் இருக்கும். ஒவ்வொரு செய்யுள்கிலையும் இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க. செய்யுள்கே கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் இலக்கணத்தில் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு பெரிய வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் வந்துட்டு வந்திருக்கும், எல்லா 6th to 10th எல்லா யூனிட்லையுமே வந்திருக்கும், மறக்காம அது எல்லாத்தையுமே படிக்கணும். அடுத்து 16th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தலுங்க. ஒரு விடை கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற வினாவை நம்ம வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை தேர்ந்தெடுத்துடணும், எடுக்கணுங்க. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், அதாவது வாக்கியம் இருக்குள்ளாங்க, சென்டென்ஸ், இப்போ தன்வினை பிறவினை அந்த மாதிரி எந்த டைப் வந்துட்டு அப்படின்னு நம்ம எவ்வகை வாக்கியம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சென்டென்ஸில் க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து 18, தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல். ஆமாங்க, இதுவும் வந்துட்டு நம்ம டேரக்ட் ஸ்பீச் இங்கிலீஷில் வருதாங்க. அதே மாதிரி தன்வினையா பிறவினையா ஒரு ஒரு உரையாடல் கொடுத்துருவாங்க, அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துருவாங்க, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து 19th, 19th என்ன கொடுத்துருக்காங்க, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். இதை வந்துட்டு எப்படின்னாங்க, ஒரு ஓமை கொடுத்துருவாங்க, ஒரு பொருள் கொடுத்துருவாங்க,
எது எதை வந்துட்டு குடிக்குது, எந்த ஓமை எந்த பொருளோட இதுன்னு பொறுத்துக்க மாதிரியும் கேட்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு ஓமை கொடுத்துட்டு இது இந்த பொருளை தான் விளக்குதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா எந்த பொருளை விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லைனா ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கா, இந்த மாதிரி சிம்பிள் போலாங்கிறது எந்த ஓம உருபு வந்து என்னது போலாவா இல்லை வேறு ஏதாவது இருக்கா, இல்லை ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கா அப்படிங்கிறது கேட்கலாம். இதெல்லாம் வந்து இலக்கணத்தோட புக் பேக்கில் இருக்குங்க. அடுத்து எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுதல். அதாவதுங்க எதுகை ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதில் எதுகையை சொல்லுங்கள், இல்லை மோனை சொற்கள் எடுத்துடுதுங்கன்னு கேட்பாங்க, இல்லை அவங்களே கொடுத்துட்டு இது சரியாக தவறான்னு கேட்கலாம், இல்லை மேட்ச்சில் வந்துட்டு கேட்கலாம். இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குங்க. அடுத்து நம்ம பகுதி ஆக்கு வந்திருக்கோங்க, பார்ட் பி. இதில் வந்துட்டு இலக்கியம்ங்க, இலக்கியத்திலருந்து சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லிட்டாங்க திருக்குறள் தொடர்பான செய்திகள்ங்க. நம்ம 6th or 10th புக்கில் எடுத்திங்கன்னா அதில் திருக்குறள் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் புக் பேக் ஃபுல்லாக படிச்சிருங்க. திருக்குறள் ஒவ்வொரு குரலையும் படிங்க, ஏன்னா வந்துட்டு தொடரை வந்துட்டு நிரப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது டேஷ் கொடுத்து ஒரு ரெண்டு குரலுக்கு கொடுத்துட்டு ரெண்டு மூணு வார்த்தையை தூக்கிட்டு டேஷ் போட்டு இது என்ன வரும்னு ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதுக்கு நம்ம வந்துட்டு குரல் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மனப்பாட குரல் தான் படிக்கணும்னு இல்லை, எல்லா குரலையுமே நம்ம வந்துட்டு படிச்சிருக்கணுங்க. பொருள் அறிஞ்சு படிங்க, ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா 19 அதிகாரம் மட்டும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ குரூப் 4 எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே படிக்கணுங்க உட்காந்து. ஆனால் அவங்களுக்கு குரூப் 2 வந்துட்டு அவங்க 19 அதிகாரம் மட்டும்னு 19 தாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை, அந்த அதிகாரத்தையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்னா அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவறிதல், செய் நன்றி, சான்றாண்மை, பெரியார் துணைகோடல், பொருள் செயல் வகை, வினைத்திற்பம், இனியவை குரல், அவ்வளோதாங்க. இது இந்த 19 அதிகாரம்னு அவங்களே கொடுத்தது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து என்ன கேள்வினாலும் கேட்கலாம். டைப்பும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து திருக்குறளுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அறநூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை. அறநூல்கள்ங்க, அறநூல்கள்னால் என்ன, நாலடியார் அதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னான்40, இனியவை 40, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள். ஔவையார் பாடல்கள்னால் வந்துட்டு இந்த நமக்கு மூதுரையெல்லாம் ஔவையாக தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஔவையார் பாடல்களில் என்னென்ன பாட்டெலாம் வருதோ எல்லாமே வருங்க. செய்திகள், 11 கீழ்கணக்கு நூல்கள் பற்றி பிற செய்திகள்ங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற நூல்களை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. 6th or 10th நியூ சிலபஸ், ஓல்டு சிலபஸ் சில பேர் சொல்லுவாங்க நியூஸ் மட்டும் படிங்க போதும், ஏன்னா பழசுலேருந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஓல்டு மட்டும் படிங்க, அதில் தான் நிறைய இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கிறத ரெண்டு புக்லேயும் தேடுங்க, ரெண்டுத்தையுமே படிச்சுக்கங்க. எப்படி உங்களுக்கு நேரம் வீணாக போகிறதில்ல, ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. சில பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெண்டையும் படிக்கணும், மறக்காமல் படிச்சிருங்க. அடுத்து தேர்ட் வந்துட்டு கம்பராமாயணம் இருக்குங்க. கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அதில் வந்துட்டு என்னென்ன மேற்கோள் இருக்குது, யார் யாரை பாராட்டியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து பாவகை கண்டிப்பாக கேட்பாங்க. சிறந்த தொடர்கள், அதிலேயே அந்த மனப்பாட பகுதி மாதிரியே சில சிற புகழ்பெற்ற தொடர்கள்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி தொடர்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கேட்போம். கம்பர் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்ட்டு ஒரு தொடர் இருக்குது, இது யார் சொன்னா அப்படின்னு கேட்கலாம். இல்லை இது வந்துட்டு இந்த தொடர் எங்கே இருக்குது அப் எங்கே இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, இது கம்பராமாயணத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை இது யாரை பற்றி சொல்லியிருக்கு, கம்பரை பற்றியா அப்படின்லாம் கேட்பாங்க. அது அதுதான் புகழ், அந்த சிறந்த தொடர்கள். அது மாதிரி அந்த பாட்டில் வர லைனை கூட கேட்கலாம். அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உள்வாங்கி படிங்க, படிக்கிறத மறக்காத அளவுக்கு பொருள் அறிஞ்சு அந்த கீழே பொருள் கொடுத்துருப்பாங்களே அதை பார்த்து படிங்க, கண்டிப்பாக வந்துட்டு படிக்கலாம். அடுத்து புறநானூறு கொடுத்துருக்காங்க. புறநானூரில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அகநானூறு, நற்றினை, குறுந்தொகை, 500, கலித்தொகை தொடர்பான செய்திகள். இது எல்லாத்தோட செய்திகள், பாட்டு படிச்சிருங்க, புக்கை படிச்சிருங்க, மறக்காமல். மேற்கோள்கள், மேற்கோள்கள், அடிவரையறை, எட்டுத்தொகை, 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகளையும் கேட்டிருக்காங்க. பிற செய்திகள் நீங்கள் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு 10th வரைக்கும் படித்தா போதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th 12th புக்கை தொடவே வேண்டாம், ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட்னா தரம், எஸ்எஸ்எல்சி தரத்தில் தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் 10th வரைக்கும் படித்தாலே மேக்ஸிமம் எல்லா குவஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இல்லை, ஃபுல்லாகவே அதில் இருந்தாங்க எடுப்பாங்க. அடுத்து சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் வந்துட்டு சிறந்த தொடர்கள், அதில் இருக்கிற சிறந்த தொடர்கள், உட்பிரிவுகள் என்னென்ன இருக்குது, அப்புறம் 50 காப்பியங்கள்ங்க தொடர்பான செய்திகள், இதையுமே நம்ம வந்துட்டு படிச்சுக்கணும். அடுத்து பெரிய புராணம்ங்க. பெரிய புராணம்ல 4000 திவ்ய பிரபந்தம்ங்க, 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள், இதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு அடுத்து 7th சிற்றிலக்கியங்கள் இருக்குங்க. சிற்றிலக்கியங்களும் அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை வந்துட்டு பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து மனோன்மணியம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டுற மொழிதல் அதில் ஒரு ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலமேக புலவர், அவர் வந்துட்டு அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள். அவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. அடுத்து நாட்டுப்புற பாட்டுங்க, 9th சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள்ங்க, இதையும் கேட்டிருக்காங்க. அடுத்து 10th வந்துட்டு சமய முன்னோடிகள், அதாவது யார் யாரெல்லாம், அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர் ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், S.A. கிருஷ்ண பிள்ளை, உமரு புலவர் தொடர்பான செய்திகள், இது எல்லாமே இதில் இருக்கிறது மட்டும் படித்தா போதுங்க, நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாம், ஏன்னா இதான் சிலபஸ், இதில் இருந்து கொஸ்டின் எடுக்க போகிறோம், அவங்க கொடுத்துருக்காங்க, இதில் இருந்து வெளியே அவங்க கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவ்வளோதாங்க. அடுத்து பகுதி ஈக்கு போகலாங்க நம்ம.
பகுதி ஈல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்க. அதாவது அவங்க தமிழ் அறிஞர்கள் யார் யாரெல்லாம் அவங்க தமிழுக்காக ஆட்சியை தொண்டு அதை பற்றாங்க, அவங்களே பெயர்களும் கொடுத்துட்டாங்க. பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள்ங்க, அவர் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள்ங்க. பார்த்தீங்கன்னா அவரை பற்றி புகழ்ந்திருப்பாங்க, நாங்கள் பாரதியார் யாராச்சும் புகழ்ந்திருப்பாங்க, இல்லை பாரதியார் யாரையாச்சும் புகழ்ந்துருப்பாரு, அந்த சிறப்பு அந்த தொடர்கள், அவங்க சொன்ன மேற்கோள்கள் அதெல்லாம் புக்கில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். அடுத்து சிறப்பு பெயர்கள்ங்க, அவங்களோட சிறப்பு பெயர்கள். நம்ம சேனலே வந்துட்டு சிறப்பு பெயர்கள் ஆர்த்தரும் அவங்களோட சிறப்பு பெயர்கள் வீடியோ போட்டுருவாங்க, மறக்காம போய் பாருங்கள். தமிழ் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை நிறைய எல்லாரோடதும் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்துட்டு வீடியோ ரெடி பண்ணி இல்லை பிடிஎஃப் ரெடி பண்ணி ஒன்று உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்ம குரூப் இருக்குது, அதில் வந்துட்டு லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிடுங்க அதில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்துங்க பார்த்து மரபு கவிதைங்க, மரபு கவிதைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். அதில் முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை சுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகள், அவங்களோட அடைமொழி பெயர்கள் கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, இது இது பாட்டு ஈல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருக்குங்க, கொடுத்துருக்காங்க. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, நைன்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் என்னென்னா புதுக்கவிதைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு புதுக்கவிதைகள் தமிழில் எழுதினவங்க போல், அவங்களோட பெயர்கள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதிலே ஈரோடு தமிழப்பெல்லாம் நம்ம புக்கிலே வருதுங்க அவரை பற்றி. வேற அவர் தொடர்பான செய்திகள் கேட்டிருக்காங்க, மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள். பார்த்திங்களா, அவங்க எழுதின நூல்களும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து நாலாவது என்ன இருக்குன்னா தமிழில் கடித இலக்கியம்ங்க, கடித இலக்கியம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. நாட்குறிப்பு, நாட்குறிப்பு நேரு காந்தியை பற்றி, மூவ அண்ணா பற்றி ஆனந்த ரங்கம் பிள்ளை, அதுக்கப்புறம் நாட்குறிப்பு தொடர்பான செய்திகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து நாடகக்கலைங்க, நாடகக்கலைனா இசைக்கலை தொடர்பான செய்திகள், நாடகக்கலை இசைக்கலை அந்த அது ஒரு லசனாகவே இருக்குங்க. அடுத்து தமிழில் சிறுகதைகள் தலைப்பு, ஆசிரியர் பொருத்துதல், மேட்ச் கேட்டிருக்காங்க இதில். அடுத்து கலைகள்ங்க, கலைகள் சிற்பம், ஓவியம், பேச்சுக்கலை, மூன்று கலைகளை பற்றி கேட்குறாங்க. திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள் இது ஒரு லெசனாகவே இருக்குங்க. அடுத்து தமிழின் தொன்மை செய்திகள் இதுவும் ஒரு லெசனில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஆமாம் தமிழ் மொழியின் சிறப்பு சிக்ஸ்த்து, செவன்த், எயித்து எல்லா அளவுமே ஃபஸ்ட் லெசன் வந்துட்டு தமிழை பற்றி தாங்க இருக்கும். அதிலிருந்து ஏதாச்சும் தமிழின் தொன்மையை பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், மொத்தம் எத்தனை திராவிட மொழிகள் இருக்குது, அதில் தமிழ் எத்தனாவது, எத்தனை இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்க. அடுத்து உரைநடைங்க, உரைநடையில் கொஞ்சம் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, மொழிநடை தொடர்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு அடுத்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து இருக்குங்க டென்த்து வந்துட்டு உவே சாமிநாத ஐயர், அடுத்து மீனாட்சி சுந்தரனார், இலக்குவனார் அதாவது லக்குவனார் அந்த ஈ வந்துட்டு சைலண்ட்டு, தமிழ் பணி இவங்களோட தமிழ் பணி தொடர்பான செய்திகள் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து தேவநேய பாவனர், தேவநேய பாவனர் இவரை பற்றி கேட்டிருக்காங்க, இவரோட தமிழ் தொண்டு. அதுக்கடுத்து ஜியு போப்பு, வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜியு போப்பை, இவரோட தமிழ் தொண்டு. பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர், சமுதாய தொண்டு, இவங்களோட சமுதாய தொண்டு பற்றி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு லெசனாக வருங்க, ஒரு துணைப்பாடமாக வரும் நமக்கு. முத்துராமலிங்க தேவர் பற்றி ஒரு துணைப்பாடம் வரும், அம்பேத்கர் பற்றி எல்லா தலைவர்கள் பற்றியும் அந்த துணைப்பாடத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழகம், தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றிய பெயர்கள், அதாவது இப்போ ரீசெண்டாக என்னென்ன பிரிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் பிரித்தாங்க, வேறு அந்த மாதிரி கொடுத்த செய்திகள், எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, தமிழகத்தோட மொத்த ஏரியா அதெல்லாம் கேட்டிருக்காங்க, கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையுங்க, நம்ம உலகளாவிய தமிழர்கள் எல்லா பக்கமும் இருக்கிற தமிழர்களை பற்றி சிறப்பு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பதினாறாவது தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள், இதையும் ஒரு லெசனாகவே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பதினேழு தமிழ் மகளிரின் சிறப்புங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, விடுதலை போராட்டத்தில் மகளிர் நம்ம ராணி லட்சுமி பாய், அவங்கள பற்றி, தில்லையாடி வலிமை, அவங்கள பற்றிலாம் கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்குற பெயர்கள் அவங்களோட அதை மட்டும் படித்தா போதுங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக படிக்காதீங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போங்க. இதோட முடிய போதுங்க. 18 வந்துட்டு தமிழர் வணிகம், வணிகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அதை பற்றி, கடற்பயணங்கள் என்னென்ன யார் யாரெல்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு போயிருக்கா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு லெசனாகவே வருங்க நமக்கு. அடுத்து உணவே மருந்து, உணவே மருந்து வந்துட்டு நோய் நீக்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள், இது வந்துட்டு திரிகடுகம் அப்படிங்கிற செய்யுள்ளையும் கொடுத்துருப்பாங்க, உணவே மருந்துன்னு ஒரு செய்யுள் தனியாக இருக்குது, அதுபோக லெசனாகவும் வருங்க. அடுத்து சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவருங்க, தாயுமானவர் பற்றி ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் இவங்க மூணு பேரை பற்றி கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, இதோட பார்ட் 3 வந்துட்டு முடியுதுங்க. மொத்தம் மூணு பார்ட் இருக்குங்க, இது மூணுத்துல இருந்தும் அவங்க கொடுத்துருக்கிறத மட்டும் படிங்க, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அடிச்சிடலாம். 6-10 எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 11th 12th தொட வேண்டாம், பயப்படாமல் எக்ஸாம் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுதாங்க தமிழ் சிலபஸ். அடுத்து இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய தமிழ் வீடியோஸ் வந்துட்டு ஜென்ரல் தமிழ்லாம் ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டுருக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதெல்லாம் பிடிஎஃபாக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பின் பண்ணியிருப்பேன் கமெண்ட்டில். டெய்லி வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸாக 10-15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுக்குறோங்க, உங்களுக்கு தேவை ஃப்ரீ தாங்க அது, உங்களுக்கு தேவை அப்படின்னா அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின்ஸ்னால் பாருங்கள், 30 நாளைக்கு 300 கொஸ்டின் ஆச்சு.
அந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியும் ஆயிடுச்சுலங்க. அதுக்கு தான் வந்துட்டு பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை. நம்ம சேனலோட லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்ங்க, பார்த்துக்கங்க, படிங்க, அவ்வளோதாங்க.